بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு சீரியல் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நினைக்கிறேன். அதான் ஒரு சமயத்திலே உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதன் கேட்கின்ற ஒரு துஆவை செய்மடுக்கின்றார்கள். அந்த மனிதன் இப்படி துஆ கேட்கின்றார். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை சொற்பமானவர்கள் ஒருவராக ஆக்கிடுவாயாக என்று. இதனை கேட்கின்ற உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் அந்த மனிதனிடத்தில் கேட்கின்றார், மஹாத் அல்லதி ததுஓ இலை, என்ன ஒரு துஆவை கேட்கின்றீர்கள், என்ன வகையான துவா, ஏன் இப்படி கேட்கின்றீர்கள் என்ற விதத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்கின்றார், சமீஅத்து அல்லாஹ் யக்கூல், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்ல நான் செய்மடுத்திருக்கின்றேன், வ கலீல் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் சொற்பமானவர்கள் தான், கொஞ்சமானவர்கள் தான் மிகவும் நன்றிக்குரியவர்களாக அஷக்கூராக இருக்கின்றார்கள் என்று அந்த மனிதர் சொல்கின்றார். இதனை கேட்டோம் உமர் மின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். உண்மைதான் அன்புக்குரிய சோகர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி பாராட்டத் தவறுகின்றோம், அதிகமானவர்கள் நன்றி பாராட்டத் தவறுகின்றோம், ஏராளமான அல்லாஹ்வுடைய அருள்களை புசிக்கின்றோம், ஆனால் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி பாராட்ட மறந்து விடுகின்றோம். வாழ்க்கை என்பது இரண்டு அம்சங்கள் என்று சொல்வார்கள், ஒன்று நன்றி பாராட்டுவது, மற்றொன்று பொறுமையாக இருப்பது. எப்போதும் நாங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை புசித்து கொண்டிருக்கின்றோம், அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுகின்றவராக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா எங்களை சோதிக்க நாடி சில சமயங்களில் சில சோதனைகளை தருகின்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த பொறுமை, இந்த நன்றி பாராட்டல், அஷ்ஷுக்ரு வ சபர், இந்த இரண்டுமே ஒரு மூமினுக்கு ஹைராகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் இந்த கலீல் என்று சொல்கின்ற சொற்பமானவர்களுடைய கூட்டத்தில் நானும் நீங்களும் சேர்ந்து கொள்வதற்கு முயற்சிப்போம், நன்றி பாராட்டுவோம், பொறுமை காப்போம். அல்லாஹு தாலாவுடைய நன்றியுள்ள அடியானாக இருக்க முயற்சிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.